நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வீநகர் பகுதியில் உள்ள தபால் நிலையத்தில் பணிபுரியும் பட்டணம் பேரூராட்சி பகுதியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி என்ற இளம்பெண் இருசக்கர வாகனத்தில் புதிய பேருந்து நிலையம் செல்லக்கூடிய ஒருவழி பாதையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்தொடர்ந்து ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பிரியதர்ஷினி கழுத்தில் இருந்த தங்கச்செயினை பறித்து சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பிரியதர்ஷினி அவர்களை துரத்தி பிடிக்க முயற்சித்தும் தோல்வியடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் காவல் ஆய்வாளர் செல்வராஜன் விசாரணை நடத்தினார். மேலும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.